Hi friends, nalarpom, ellarum nalarpom அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து வளகாப்புக்காக இன்வைட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது டிஃபரண்டா அந்த யூனிக்கா வந்து gift கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு விஹா அப்படிங்கற ஒரு கடைக்கு வந்து போயிருந்தேன். இது யாரோட கடை அப்படினு பார்த்தீங்க அப்படினா அனிதா குப்புசாமி அவர்களுடைய அந்த கடை தான் வந்து இது. இந்த கடைகளில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம். veha.online அப்படிங்கறது தான் அந்த சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பட் அதையும் தாண்டி சில ஐட்டங்கள்ஸ் வந்து நம்ம என்னதான் நம்ம ஆன்லைன்ல வாங்கினாலும் நம்ம நேராக போய் பார்த்து அது ரொம்ப ஃபீல் பண்ணி டச் பண்ணி வாங்கினாதான் அதோட ஃபீலிங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால நானும் நேராகவே இந்த கடைக்கு வந்து வந்திருந்தேன். பெண்கள் அப்படின்னாலே வந்து பொதுவாக மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை மேலும் மேலும் நல்லா வலுப்படுத்துறதுக்காக தங்களோட இருந்த இடத்துலேருந்து அவங்களோட கைகளில் வளையல் போட்டுக்கிட்டாலே போதும், அந்த அளவு அவங்களோட சக்தி வந்து மகாலட்சுமியோட சக்தி அளவுக்கு நமக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில் வளையல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்ணாடி வளையல், தங்க வளையல், பஞ்சலோக வளையல், பித்தளை வளையல், இந்த மாதிரி ஏகப்பட்ட வளையல்கள் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அதையும் தாண்டி இப்போ உள்ள சூழ்நிலையில் நிறைய பிளாஸ்டிக், ஃபைபர், மெட்டல், இந்த மாதிரி வளையல்கள் எல்லாமே வந்துருச்சு. என்னதான் வெரைட்டியா சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே வந்தாலும் பெண்களோட கைகளுக்கு அழகு சேர்ப்பதோடு லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வளையல் தான் சங்கு வளையல். அந்த மாதிரி சங்கு வளையலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நம்மள நிறைய பேருக்கு வந்து பேங்கிள் போடுறதுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வளையல் போடாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி நம்ம பேங்கிள்ஸ் எல்லாமே போடுறது கிடையாது. இந்த மாதிரி யோசிச்சு வளையல்கள் போடாம இருக்கிறதுல நானும் ஒருத்திங்க. பட் ரீசன்ட் டேஸ்ல சங்கு வளையலை பத்தியான நிறைய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் எல்லாமே நான் கேள்விப்பட்ட அப்புறமா எனக்கு வளையல் போடணும், சங்கு வளையல் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்குள்ள வந்தது. அந்த மாதிரியான சங்கு வளையல் நான் இங்கே என்ன டிசைன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் இங்க வந்து வளையலையும் தாண்டி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய யூனிக்கா அண்ட் சூப்பராக வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கடைக்குள்ள போனதுமே சூப்பர் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருந்தது. நீங்க மாடி தோட்டங்கள்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சூப்பர் விதைகள் எல்லாமே இங்கே நல்லாவே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த விதைகள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செடி முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம விதைகள் எல்லாமே வாங்கி போட்டோம்னா சில விதைகள் எல்லாமே வராது இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பைசாக்கு ஒர்த்தாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி அந்த செடியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அங்கே இந்த கடையில் இதையும் தாண்டி நிறைய சுடிதார் ஐட்டம், சாரீஸ், நைட்டிஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சில இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்னெட்டிக்ல வந்து சுவாமி படங்கள் எல்லாமே வந்து இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லையுமே வந்து ஒட்டி வச்சுப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த கடையில் 30க்கும் மேலான நிறைய ஆர்கானிக் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் மில்லட் வெரைட்டிஸ் எல்லாமே ஒரு 10 வெரைட்டிஸ்க்கு வந்து மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வெரைட்டிஸ்லாம் ஏராளமாக இருக்குது. அண்ட் நான் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் கிடையாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கடைக்கு வரேன். அந்த வளையல் வாங்க மட்டும்தான் வந்து வந்தேன். பட் அதையும் தாண்டி இந்த கடைகளில் பார்த்தோன்னே எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. நான் பர்ச்சேசிங் பண்ணும்போது இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமராக வந்து வரவங்க வந்து என் கூட ஒரு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் கேட்ட சில இன்ஃபர்மேஷனை இப்போ நான் உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இட் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் எல்லா ஐட்டமும் இருக்கும், ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும், இந்த எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதோட மெயினாக எனக்கு இங்கே வந்துட்டு போனால் இது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி. அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன மைண்ட் செட்டிங் ஒரு மாதிரி இருந்தால் விட இங்கே வந்துட்டு போனால் எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன், ஏதோ இதில் காலடி எடுத்து வச்சா ஒரு மாதிரி ஃபீல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஜென்ரலாக பர்ச்சேஸ் போனாலே நமக்கு ஒரு மாதிரி ஜென்ரலாக ஷாப்பிங் பண்ணணும்னு ஒரு மாதிரி இருக்கும். பட் போனால் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே வந்து அது ஒரு இன்னும் நல்ல அக்காவை பார்த்துட்டு இன்னும் சந்தோஷம். பார்த்தா நானும் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன், ஆனால் இது பார்க்கவே இல்லை, பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா பேசுவேன். நீங்கள் என்னெல்லாம் வாங்குவீங்க மந்த்லி? இங்கே வந்து சோப்ஸ் வாங்குவேன், எல்லாமே வந்து ஹோம்மேடா? ஹோம்மேடு எல்லாமே ஹெர்பல் தான். இங்கே வந்து நான் ஹேர் ஆயில் வாங்குவேன், ஹேர் ஆயில் வாங்குவேன், ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாமே வாங்குவேன், பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். நிறைய வாங்கணும்னு ஆசை இருக்கும். சாரீஸ் நிறையா வாங்குவேன், டைப் சாரீ இருக்கும், நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். மற்ற எல்லா அது ஆப்லேயும் தான் இருக்குது, எல்லா ஆப்லேயும் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும், நம்பி வாங்கலாம். துணி வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். எது வாங்கினாலும் இங்கே வந்து எல்லாமே அதுக்கான ஒரு இது இருக்கும், என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு தாற்பரியம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் அது இதுக்குன்னு இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஆசையாக இருக்கும், நம்ம இது இன்னொரு டைம் மறுபடியும் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் தரக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வ்ளாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சங்கு அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மகாலட்சுமியோட பிறப்பிடமே அந்த பார்க்கடல் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கடலிலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கடல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த சங்குனால செஞ்ச வளையல்களில் தான் மகாலட்சுமி வந்து தன்னோட கையில் வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான கதைகள் வரலாறு எல்லாமே வந்து இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நார்த் இண்டியன்ஸில் வந்து இந்த சங்கு வலையில தான் வந்து தன்னோட பெண்களுக்கு வந்து ஒரு சீதனமாக வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த சங்கு வலையங்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா புகுந்த வீட்டில் வந்து நல்ல ஐஸ்வர்யம் வந்து கொளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, அந்த பெண் வந்து அந்த கைகளில் போட்டுட்டு எந்த காரியம் பண்ணாலும் சரி அது வெற்றியே நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சங்கு வலையில வந்து கண்டிப்பாக நார்த் இண்டியன்ஸ் வந்து ஒரு சீதனமாக வந்து கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. இந்த மாதிரி சங்கு வளையல் போட்டுட்டு பெரியவங்க யாராவது நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நினச்சது வந்து கண்டிப்பாக பழிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சங்கு வளையலுக்கு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான பவரும் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் சங்கு வளையல் நான் எனக்கும் ஒன்று வாங்கிட்டு அண்டு வழக்காப்பு பொண்ணுக்கும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணினேன். கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரி சங்கு வளையல்களை வந்து நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா சங்கு வளையல்களோட சத்தம் வந்து வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து கேட்கும். அதோட மட்டும் இல்லாமல் அதுலேயுமே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சொல்லப்படுது. மகாலட்சுமியே குடியிருக்கிற அந்த சங்கு வளையல்லேருந்து வரக்கூடிய சத்தம் வந்து வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் வந்து கேட்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாம் சந்தோஷமாக இருந்தால் வயிற்றில் உள்ள குழந்தையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சங்கு வளையலை தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவ் லவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். அந்த சங்கு வளையலை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி உங்களுடைய பாசிட்டிவிட்டி அண்ட் லவ்வை வந்து நம்மளோட பாசிட்டிவ் சேனலுக்கும் அதிகமாக கொடுங்க. இந்த கடையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க, நான் சங்கு வளையல் வாங்குறதுக்காக பொறுமையாக மூஞ்சி சுளிக்காமல் நான் கேட்க கேட்க ஏராளமான டிசைன்ஸ் வந்து இங்கே உள்ள அக்கா வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ சங்கு வளையலையும் தாண்டி இந்த கடையில் கருங்காலி வளையல் எல்லாமே கூட இருக்குது. அந்த வளையல்லையுமே நிறையா பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி கருங்காலி வளையல் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வச்சுருக்காங்க. பட் நான் வாங்கினா சங்கு வளையல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலும் சரி, எந்த விதமான டிசைன்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 1000 rupees வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள அந்த சங்கு வளையல் அண்ட் ஒரிஜினல் வளையல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1000 rupees அப்படிங்கிறது ஒர்த்து தான். அது இந்த கடையில் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் போய் வந்து வாங்கினேன். அண்ட் ஃபைனலாக வந்து வழக்காப்பு பொண்ணுக்கு சங்கு வளையல் வந்து போட்டு விட்டாச்சு. பார்க்குறதுக்கு கைகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இந்த சங்கு வளையலோட டிசைன் அண்ட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.